வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் லேட்ரல் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவுன்சிலிங். டிஎன்இஏக்கு ஈக்குவலாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங்னு சொல்லலாம். இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் ரவுண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து மொத்தம் 3 ரவுண்டாக நடத்த போகிறாங்க. டிஎன்ஏ மாதிரி இல்லாமல் 3, 4, 7, 4 இந்த மாதிரியெல்லாம் டைம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் டைமில் ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சிடும். ஸோ அது எப்படி நடக்க போகுது, என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டு கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். ரவுண்ட் 1 ஸ்டார்டிங் கட் ஆஃப், எண்டிங் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100 to 99.5909 கட் ஆஃப் மார்க் வரைக்கும். ஸோ இங்கே கட் ஆஃப் மார்க் தான், ரேங்க் கொடுக்கல. கவுன்சிலிங் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணபடி நாளைக்கே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து அலாட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருந்தால நாளானையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 31/8/2022 அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி லீவு அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. 1/9/2022 5 மணி வரைக்கும் 2 நாள் டைம் தர்றாங்க. முதல் நாள் காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அடுத்த நாள் 2/9/2022 அன்னைக்கு வரப்போகுது. டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனும் நீங்கள் அன்னைக்கு 5 மணிக்குள்ளே கொடுத்துடணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ரெண்டும் ஒரே நாளில். அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், எந்த காலேஜ் கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்வேர்ட் மூமெண்ட் வேறு எது கொடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 3ஆம் தேதி ரவுண்ட் 1 கிடைச்சிரும். ரவுண்ட் 1 3ஆம் தேதி கிடைக்குது. ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது 4ஆம் தேதி. அதுக்கான கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 91.5744 80.5454 வரைக்கும் நடக்குது. இது வந்து 2 நாள், 4, 5 இந்த 2 டேட்டில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. 6ஆம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அன்னைக்கே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் 7ஆம் தேதி. அப்போ 8ஆம் தேதி ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. 80.5434 ஆரம்பித்து 48 மார்க் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங். 8, 9 தேதிகளில் சாய்ஸ் பில்லிங், 10ஆம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன், 11ஆம் தேதி அலாட்மெண்ட் முடிஞ்சிருது. 12ஆம் தேதி எஸ்சிஏலேருந்து எஸ்சிக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங் காலையில் நடக்க போகுது. அன்னைக்கு மதியம் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடக்க போகுது. இதுதான் வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி பார்த்துக்கிங்க. யார் யாருக்கு என்னென்னைக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் கட் ஆஃப் மார்க் அடிப்படையை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் நீங்கள் கலந்துக்குங்க. இதுக்கு ரொம்ப டைமெல்லாம் அதிகம் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் சாய்ஸ் பில்லிங்க்கு 2 நாள் தான் கொடுக்குறாங்க, 2 நாள் கூட முழுசாக இல்லை. அதனால் இப்போவே உங்களுக்கு தேவையான காலேஜஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.